சென்னையில் மிகச்சரியாக தலைக்கு மேலே சூரியன் வரக்கூடிய சமயத்தில், அதாவது சுமார் 12 மணி 13 நிமிஷத்துக்கு நிழலே வராது. சூரியன் எந்த திசையில் உதிக்கிறது உங்கள் மனசில் வந்து கிழக்குன்னு வரும், ஆனால் தவறு. எல்லா நாளும் சூரியன் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு அல்ல. எங்களுடைய நிறுவனமும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் பல நிறுவனங்கள் இணைந்து தமிழ்நாட்டில் வந்து அறிவியல் பலகை அப்படின்னு ஒரு இணைப்பு மேடை ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். அறிவியலை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆவல் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இதில் இணைஞ்சிருக்காங்க இந்த அறிவியல் பலகை அப்படிங்கிற மேடையில். அந்த அறிவியல் பலகை அப்படிங்கிற அந்த மேடையின் சார்பாக இன்றைக்கு இந்த நிகழ்வை உங்கள் முன்னாடி நிகழ்த்துகிறோம். இந்த பெரும் தொற்று காலத்தில் சாதாரணமாக இதை வந்து மக்களை திரட்டி பொது இடத்தில் மக்களோடு மக்களாக பல இடங்களில் நடத்துவது தான் எங்களுடைய வழக்கம். இந்த பெரும் தொற்று காலத்தில் அது செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால உங்கள் ஊடகங்களினுடைய உதவியோடு இந்த செய்தியை மக்களிடம் எடுத்து செல்வது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல விளக்கிறேன். இன்றைக்கு சென்னையில் மிகச்சரியாக தலைக்கு மேலே சூரியன் வரக்கூடிய சமயத்தில், அதாவது சுமார் 12 மணி 13 நிமிஷத்துக்கு நிழலே வராது. நம்முடைய காலடியிலேயே நிழல் மங்கி மறைந்துவிடும். இதை தான் நிழல் இல்லா நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சென்னையில் நடக்கும். நான் சென்னைன்னு சொன்னது கூட அவ்வளோ சரியான விஷயம் இல்லை. இந்த கிண்டி போன்ற இந்த பகுதியில் இப்போ நடக்கும், இன்றைக்கி நடக்கும். நேத்திக்கே 800க்கு வடக்காக இருக்கக்கூடிய பகுதியில் நேத்திக்கே நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போது சென்னைக்கு தெற்காக இருக்கக்கூடிய திருப்போரூர் போன்ற பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அது நாளைக்கு நடக்க போகுது. அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாள் வெவ்வேறு நாட்களில் இந்த நிழலில்லா நாள் ஏற்படும். சென்னையில் குறிப்பாக சென்னையில் இன்றைக்கு இது நடக்கிறது. அதை வந்து உங்கள்கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்காக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சில விஷயங்களை செய்யலான்னு நினைக்கிறேன். ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. என்ன கெட்ட பழக்கம்னா கேள்வி கேட்குறது இல்லையா. கேள்வி கேட்காம ஆசிரியர்கள் நைட்டு தூங்க முடியாது. அதனால் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஆமாம், உங்களுக்கும் அது உண்டு. நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு கெட்ட பழக்கம், ஊடக நண்பர்களுக்கும் அதே பழக்கம் உண்டு இல்லையா. குட், வெரி குட். ஸோ அப்போ நாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, ஆனால் நாங்கள் பதிலும் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ ஒரு கேள்வி, சூரியன் எந்த திசையில் உதிக்கிறது? நம்ம மனசில் நீங்கள் பதில் சொல்றது தயங்கினாலும் உங்கள் மனசில் வந்து கிழக்குன்னு வரும், ஆனால் அது தவறு. எல்லா நாளும் சூரியன் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு அல்ல. அஃப்கோர்ஸ் நம்ம புக்கில் படிச்சிருப்போம், சூரியன் உதிக்கிறது இல்லை, சூரியன் அங்கே தான் இருக்குது, பூமி சுத்துதுன்னு. நான் அதை பற்றி சொல்லலை, உதிக்கிற மாதிரி தெரிகிற திசையை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த உதிக்கிற திசையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சரியான கிழக்கில் இருக்காது, அதனுடைய திசை மாறிக்கிட்டே இருக்கும். பெரும் தொற்றில் இன்றைக்கு வீடுகளில் முடங்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நீங்கள்லாம் செஞ்சு பார்க்குறதுக்காக ஒரு பரிசோதனை, எளிய பரிசோதனை உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் வீடு மாடி இருக்கிற வீடாக இருந்தால் மொட்டை மாடி போயிடுங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பொது இடம், கிழக்கு பக்கம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடுங்க. நீங்கள் நிற்கிற இடத்த ஏதாவது ஒரு பெயிண்ட்டை வச்சு மார்க் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு பெரிய கல்லை வச்சுருங்க, ஏன்னா தினமும் அங்கே வந்து நிற்கணும். இந்த பரிசோதனை செய்வதற்காக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை பண்ணணும். என்ன தியாகம்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விழிச்சிக்கணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விழித்து அந்த புள்ளியில் வந்து நில்லுங்க, கிழக்கு பக்கமாக பார்த்து.
நீங்கள் இப்போ மொட்டை மாடியில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், மொட்டை மாடிக்கு மதில் இருக்கும் இல்லையா, அதில் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் நிற்கிறீங்க, மொட்டை மாடியோட மதில் இருக்குது, சூரியன் உதிக்குது. ஸோ நீங்கள் அந்த சூரியன் ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த மதில் மேலே ஒரு சின்ன கல்லை வைங்க. வெட்ட வழியில் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு கல் நகராமல் இருக்கிற மாதிரி ஒரு கல்லை வைங்க, ரைட். அதுக்கப்புறம் 10 நாள் நீங்கள் லேட்டாக வச்சா போதும், 10 நாள் திரும்பி வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போது, அதாவது இந்த சமயத்தில் நீங்கள் இந்த பரிசோதனை நிகழ்த்தினீங்கன்னா, நேத்திக்கு எந்த பக்கம், அதாவது முதல் தடவை நீங்கள் செய்யும்போது சூரியன் எந்த திசையில் உதிச்சதோ அதுக்கு தெற்கால சூரியன் உதிக்கும் 10 நாள் கழிச்சு, ரைட். அதே மாதிரி இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கும் தெற்கால உதிக்கும். இப்படி தெற்கால உதிச்சுட்டே போகும். எது வரைக்கும் போகும்? டிசம்பர் 21ஆம் தேதி. டிசம்பர் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்ச தென்கிழக்கில் சூரியனுடைய உதய புள்ளி இருக்கும் டிசம்பர் 21. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உதய புள்ளி திரும்பி வடக்கு நோக்கி நகராரு, வடக்கு நோக்கி நகராரு. சங்க இலக்கியத்தில் இந்த நிகழ்வை உற்று நோக்கி அறிந்ததை பதிவு செஞ்சுருக்காங்க சங்க இலக்கியத்தில். பருதியின் வடதிசை செலவு அப்படின்னு அதுக்கு பேர். செலவுனா இன்னைக்கு நம்ம வந்து பைசா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணதை செலவுன்னு சொல்கிறோம். செலவுனா உண்மையான தமிழில் வந்து பயணம் அப்படின்னு பேர், பொருள் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு. ஸோ பருதியின் வடதிசை செலவு அப்படின்னு சொன்னாக்கா பருதியினுடைய உதய புள்ளி வடக்கு நோக்கி போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி வடக்கு நோக்கி போயிட்டே இருக்கிறது வந்து என்ன ஆகும்னு சொன்னால், போயிட்டே இருக்குமா இல்லை, ஒரு அதிகபட்ச வடகிழக்கில் அது வந்து உதிக்கும். அது என்றைக்கு உதிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஜூன் 21க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி அது தெற்கு நோக்கி வராது, ரைட். இந்த வடக்கு நோக்கி போகிறத வந்து வடதிசை செலவு, தெற்கு நோக்கி போகிறத வந்து தென் திசை செலவு. வடமொழியில் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம். இந்த பேரை கேட்டவுடனே நம்ம ஏதோ அப்படி நம்ம மயங்கிடுவோம், வடமொழி தெரியலனா. எளிமையான தமிழில் அதனுடைய பொருள் இவ்வளோதான். நான் வந்து டிசம்பர் 21ன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து உத்தராயன் வடக்கு நோக்கி நகர்வது வந்து உத்தராயன் டிசம்பர் 21ன்னு சொன்னேன். எந்த ஒரு அறிவியல் நூலை எடுத்து புரட்டி பார்த்தீங்கனாலும் டிசம்பர் 21ன்னு இருக்கும். வானவியல் நூலை புரட்டி பார்த்தீங்கனாலும் டிசம்பர் 21ன்னு இருக்கும். ஆனால் பஞ்சாங்கத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14ன்னு இருக்கும். ஜனவரி 14ன்னு இருக்கும். ஜனவரி 14ன்னு இருக்கும் பஞ்சாக பொருட்டுகளில் அது உண்டு. அது ஏன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும்னா கடைசியில் அப்புறமா பேசலாம். நான் என்னுடைய இதை தொடர்ந்து போயிடுறேன். இப்போது இந்த சூரியனுடைய வடதிசை செலவு தென் திசை செலவு சொன்னேன் இல்லையா, அந்த சூரிய உதய புள்ளி மிகச்சரியாக கிழக்கில் என்னைக்கு உதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்ச் 20 அல்லது 21, மார்ச் 20 அல்லது 21. அதை தான் தவறாக விஷு அப்படின்னு ஏப்ரல் 14ன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க, தவறு. ரெண்டாவது முறை, அதாவது வடக்கு நோக்கி போகும்போது ஒரு தடவை கிழக்கில் உதிச்சாகணும், தெற்கு நோக்கி வரும்போது கிழக்கில் உதிச்சாகணும் இல்லையா. ஸோ அந்த வடக்கு நோக்கி போகும்போது மார்ச் 20 அல்லது 21, தெற்கு நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க செப்டம்பர் 23. இந்த ரெண்டு நாளில் மிகச்சரியாக கிழக்கில் உதிக்கும். கிழக்கில் உதிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த கிழக்கில் மிகச்சரியாக சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நாள் நிலநடுக்கோடு இருக்கு இல்லையா, அந்த நிலநடுக்கோட்டுக்கு மேலே சூரியன் போகும்னு அர்த்தம். இப்போ இதுதான் பூமி, பூமியினுடைய நிலநடுக்கோடு இங்கே இருக்கு இந்த டார்ச். ஸோ சூரியன் வந்து இப்படி போகும்போது, அல்லது சூரியன் இங்கே இருக்குது பூமி இப்படி சுற்றும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலநடுக்கோட்டுக்கு மேலே தலைக்கு மேலே சூரியன் இருக்குது. நம்ம பூமி நிலையாக வச்சு சூரியன் சுற்றுற மாதிரி பார்ப்போம், அப்படி தான் நம்ம கண்ணுக்கு காட்சி தெரியுது, எளிமையாக விளங்குவதற்கு அது ஈஸியாக இருக்கும். இது வந்து மார்ச் 23.
மார்ச் 23க்கு அப்புறம் வந்து சூரியனுடைய நிலை இப்படி மாறிட்டே போகும் இல்லையா. கரெக்டாக வடக்கில் இருக்கக்கூடிய 23.5 டிகிரிஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஜூன் 21 தலைக்கு மேலே இருக்கும். கடகரேகை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஜூன் 21 இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து திரும்பி தெற்கு நோக்கி வரும் இல்லையா, தெற்கு நோக்கி வந்து அகெயின் நிலநாட்டு கோட்டுக்கு மேலே தலைக்கு மேலே வந்து செப்டம்பர் 23 வரும். இந்த பயணம் இருக்கு இல்லையா நிலநடுக்கோட்டிலேருந்து 22.5 டிகிரி வரைக்கும் போகுது, 23.5 டிகிரி வரைக்கும் போகுது, அப்புறம் திரும்பி நிலநடுக்கோட்டுக்கு. இதுக்கு இடையில தான் சென்னை இருக்கு, இதுக்கு இடையில தான் சென்னை இருக்கு. அப்போது வடக்கு நோக்கி போகும்போது ஒரு தடவை சென்னைக்கு தலைக்கு மேலே வரும், அதே மாதிரி தெற்கு நோக்கி போகும்போது சென்னைக்கு தலைக்கு மேலே ஒரு தடவை வரும். வடக்கு நோக்கி போகும்போது ஏப்ரல் 24 சென்னைக்கு மேலே வரும், தெற்கு நோக்கி போகும்போது வந்து இன்றைக்கு அதாவது ஆகஸ்ட் 18 தலைக்கு மேலே வரும். இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஒரு ஆப் இருக்கு, நாங்கள் அஸ்ட்ரோனாமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்பை வந்து தயார் பண்ணியிருக்கோம். மொபைலில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது பேர் வந்து ஜீரோ ஷேடோ டே ஆப் அப்படின்னு பேர், இசர்எஸ்டி அப்படின்னு வரும். அதில் போனீங்கன்னா உங்களுடைய ஊரில் எண்ணிக்கெல்லாம் தலைக்கு மேலே சூரியன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம், எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன தகவல். முன்னாடி காலத்தில் ஒரு ஆண்டு அப்படின்னு எப்படி தயார் பண்ணாங்க, 365 கால் நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுதான் ஒரு ஆண்டு நமக்கு எப்படி தெரியும். இப்போ ஒரு மாதம் அப்படின்னு தெரியறது வந்து ரொம்ப ஈஸி. மாதத்துக்கு நேர் தமிழ் சொல் என்ன, திங்கள். திங்களுக்கு இன்னொரு பொருள் என்ன, நிலவு. நிலவு என்ன பண்ணுது, தேய்பிறை வளர்ப்பிறை. தேய்பிறை வளர்ப்பிறையை கூட்டிங்கன்னா சுமார் 30 நாள், ஒரு மாதம் என்பது சுமார் ஒரு 30 நாள் இல்லையா. எளிது, மாதம்ங்கிறது வந்து நம்ம கண்ணால் பார்த்து எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நாள் என்பதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒரு சூரிய உதயம் இன்னொரு சூரிய உதயம் ஒரு நாள் நேற்றுக்கு இன்னைக்கு. ஒரு ஆண்டுங்கிறத எண்ணிக்கை அப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, நான் சொல்கிற இந்த முறையில் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம வந்து அதை அங்கே பரிசோதனை செஞ்சு பார்க்க போகிறோம், நீங்கள் வந்து ஒரு குச்சியை நட்டு வச்சிங்கன்னா, தென்கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கும் போது இந்த குச்சியினுடைய நிழல் வடக்கு நோக்கி இருக்கும். வடகிழக்கு திசையில் சூரியன் உதிக்கும் போது இந்த குச்சியினுடைய நிழல் தெற்கு நோக்கி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த நிழல் வடக்கு நோக்கி இருக்கு, வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வருது. இந்த சைக்கிள் இருக்குல்ல, இந்த சைக்கிள் எடுத்தீங்கன்னா ஒரு ஆண்டு. ரைட், நான் இப்போ வந்து ஒரு குச்சியை எப்படி நேராக நிற்க வைக்கிறேன், ஒரு குச்சியை நேரம் நான் நிற்க வைக்கிறேன். சரியாக இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 18 அன்னைக்கு இதில் நிழலே விழாது, மதியம் 12 மணிக்கு. நாளையிலேருந்து எந்த பக்கம் நிழல் விழும், நாளையிலேருந்து சூரியன் வந்து தெற்கு நோக்கி இருக்க போகுது இல்லையா. ஸோ அப்போ வடக்கு நோக்கி நிழல் விழும். டிசம்பர் 21 என்ன ஆகும், இந்த நிழலினுடைய நீளம் மிக அதிகமாக வடக்கு நோக்கி இருக்கும். ஸோ டிசம்பர் 21 அப்புறம் திரும்பி இது வந்து வடக்கு நோக்கி வருது. ஸோ இந்த நிழலினுடைய அளவு கம்மியாகிட்டே வரும். திரும்பி ஏப்ரல் 14 ஜீரோ, ஏப்ரல் 14 அப்புறம் என்ன ஆகும், இந்த பக்கம் விழ ஆரம்பிக்கும் இல்லையா. இந்த பக்கம் விழ ஆரம்பிக்கிறது நேர போய் 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 கடைசியில் ஜூன் 21 இந்த பக்கம் அதிகபட்ச நிழல் விழும். ஸோ இந்த பக்கம் விழற அதிகபட்ச நிழல், இந்த பக்கம் விழற அதிகபட்ச நிழல், இதுக்கு நடுவில் வந்து நிழல் எங்கே இருக்கோ அதை வச்சு நீங்கள் என்ன தயார் பண்ணலாம், அன்னைக்கு தேதி என்னன்னு தயார் பண்ணிடலாம். ஸோ நான் இப்படி ஒரு குச்சியை நட்டு வச்சேன்னா, இந்த பக்கம் ஒரு கல் வைக்கிறேன், இந்த பக்கம் ஒரு கல் வைக்கிறேன், இந்த பக்கம் அதிகமாக நிழல் விழக்கூடிய பகுதியில் ஒரு கல் வைக்கிறேன், இந்த பக்கம் அதிகமாக நிழல் விழ பகுதியில் ஒரு கல் வைக்கிறேன். இடையில நிழல் எங்கே விழுதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எந்த நாளில் இருக்கோம், ஒரு ஆண்டில் எவ்வளோ நாளில் இருக்கோம் அப்படின்னு தெரியும். ஒரு ஆண்டுங்கிறது இதில் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இதை நான் கற்பனையாக சொல்லலை,
நெடுநல்வாடையில், நெடுநல்வாடை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சங்கம் இலக்கியத்தில், அந்த சங்க இலக்கியத்தில் நெடுநல்வாடையில் ஒரு அரண்மனை அமைக்க போகிறாங்க. அந்த அரண்மனை அமைக்கும்போது அந்த அரண்மனையை வந்து நீங்கள் வந்து ஒரு திசையில் கட்டணும் இல்லையா. ஏன் ஒரு திசையில் கட்டணும்? ஏன்னா தான் சூரிய ஒளி உங்களுக்கு அரண்மனைக்குள்ளே விழும். ஸோ அந்த திசை பார்த்து கட்டணும். அந்த திசை பார்த்து கட்டுவதற்காக இரு கோல் குறி, இரு கோல் குறி, கோல்னா குச்சி, இரு கோல்னா ரெண்டு குச்சி. அந்த ரெண்டு குச்சிகளை வைத்து, குச்சி கம்பம் கழி வைத்து ஒரு கருவியை அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை சங்க இலக்கியத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த இரு கோல் குறினா என்னது? இன்னொரு பெண்ணத்தம், நான் ரெண்டு குச்சியை நான் இப்படி வைக்கிறேன், ஓகே, ரெண்டு குச்சியை நான் இப்படி வைக்கிறேன் வடக்கு தெற்கா, கரெக்டாக மதியம் 12 மணிக்கு என்ன ஆகும், இந்த குச்சியோட நிழல் இதில் விழும், இல்லைனா இந்த குச்சியோட நிழல் இதில் விழும். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? கரெக்டாக 12 மணின்னு கண்டுபிடிக்கலாம், மதியம் 12 மணின்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, எந்த திசையில் நிழல் விழுகிறதோ அந்த திசையில் தான் வடக்கு தெற்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. வடக்கு தெற்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் அதுக்கு நான் பெர்பெண்டிகுலர் போட்டேன்னா கிழக்கு மேற்கு, திசை அறியலாம், நேரம் அறியலாம் இல்லையா. இதை வந்து சங்க இலக்கியத்தில் நெடுநல் வாடையில் பாடலில் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இன்றைக்கும் அசாரிபாக் போன்ற பகுதிகளில், பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குச்சியை நட்டு ரெண்டு கல் வச்சிருக்கிறது, ஓகே, ஒரு கல்லில் வந்து குச்சி மாதிரி ஒரு அமைப்பை செஞ்சு வச்சுருக்காங்க, ரெண்டு கல், அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள்லாம் ஒரு காலத்தில் இருந்த கேலண்டர். அறிவு என்பது படிப்படியாக வளரும். அந்த காலத்தில் இருந்த அந்த அறிவை செழுமைப்படுத்தி தான் இன்றைக்கு நவீன அறிவியல் உருவாகியிருக்கு, அதனுடைய தொடர்ச்சி. அந்த காலத்தில் கேலண்டராக இது பயன்பட்டது, இந்த காலத்தில் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த காலத்தில் என்ன அப்படின்னு சொன்னனாக்க, எதிர்காலம் என்பது பெருமளவு சூரிய ஒளி ஆற்றலை நம்பி இருக்கும் இல்லையா. நிச்சயமாக நமக்கு தெரியும் உலகம் வெப்பமடையுது, புவி வெப்பமடையுது, நிலக்கரியை வந்து இன்னும் அதிகமாக பயன்படுத்த முடியாது, நீங்கள் டேம் கட்டணும்னா ஒரு அளவுக்கு மேலே டேம் கட்ட முடியாது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஆற்றல் தேவையை வந்து எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம்? நம் முன்னாடி இருக்கிறது ரெண்டே ரெண்டு வழி தான், ஒன்று அணு ஆற்றல் இல்லைன்னா சூரிய ஆற்றல். இப்போ நம்ம சூரிய ஆற்றல்னு எடுத்துப்போம். நான் இப்போ சோலார் பேனலை வந்து சென்னையில் அமைக்கணும், சோலார் பேனலை நான் எப்படி அமைக்கணுமா, இப்படி அமைக்கணுமா, இப்படி அமைக்கணுமா, எப்படி அமைக்கிறது? சூரியன் வந்து எல்லா நாளும் ஒரே திசையில் ஒளியை தரப்போகிறது இல்லை இல்லையா. அதாவது இந்த பேப்பர் இப்படி பிடிச்சிக்கோமா, இப்போது கரெக்டாக நேர் மேலே சூரிய ஒளி இருந்துச்சுன்னா எனர்ஜி டென்சிட்டி அதிகம், இதுவே வளைஞ்சிருந்ததுன்னா என்ன ஆகும், மங்கலான ஒளி தான் இருக்குது இல்லையா. அப்போது இந்த சோலார் பேனல் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஒளி படுகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக நமக்கு ஆற்றல், எஃபிஷியன்சி, திறன், செயல்திறன் வந்து கூடும் இல்லையா. அப்போது இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் வந்து அந்த சோலார் பேனல் அமைக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆங்கிளில் நீங்கள் அமைக்கணும், அல்லது அந்த சோலார் பேனலையே சூரியன் மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி அமைக்கணும். அந்த மூவ் பண்ணுற மாதிரி அமைக்கிறது வந்து இன்னும் அந்த மாதிரி தொழில்நுட்பம் வந்து அவ்வளோ செழுமையாக வளரலை. இப்போ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தான் வைக்கிறோம். அந்த ஆங்கிள் தயார் பண்ணது இதை வச்சு தான் நம்ம தயார் பண்ணோம். இந்த அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி எந்த ஆங்கிளில் விழும் என்பதை வைத்து தான் தயார் பண்ணிக்கிறாரு. அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்த அந்த அறிவு அந்த காலத்தில் ஒரு விதமாக பயன்பட்டுருக்கு, இந்த காலத்தில் இன்னொரு விதமாக பயன்படுது, எதிர்காலத்தில் இன்னொரு விதமாக பயன்படும். ஸோ அறிவுக்கு அழிவு இல்லை, ரைட். இதுதான் வந்து உங்கள்கிட்ட இந்த நாளினுடைய ஒரு முக்கியத்துவத்தை பற்றி சொல்வதற்காக நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். இது வந்து மிக எளிமையாக நம்ம பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பெரும் தொற்று காலத்தில் வீடுகளில் இருந்து நம்ம எப்படி அறிவியல் கற்பது என்று யோசிப்பவர்கள் இதை செஞ்சு பார்க்கலாம், மாணவ மாணவிகள் செஞ்சு பார்க்கலாம், ஆசிரியர்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆசிரியர்கள் செஞ்சு அவங்க வந்து அவங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு அவங்களுடைய சமூக வலைதளம் மூலமாக அவங்க வந்து மாணவ மாணவிகளோடு தொடர்பு கொண்டு
பங்கு பெறலாம். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை விதைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் இங்கே செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பெருமளவில் வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை வந்து பரவலாக எல்லாருக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஊடகங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அடுத்து நண்பர் லெனின் தமிழ்கோன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் இருக்காரு. அவர் வந்து உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். இந்த பெருந்தொற்று காலத்தில் இந்த மாதிரி ஒரு அரிய வானியல் நிகழ்வு வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் நடக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நிகழ்வை பற்றி நம்ம பரவலாக நிறைய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் முடியாத காரணத்தினால ஊடக நண்பர்கள் மூலம் இதை செய்துட்ருக்கோம். இன்றைக்கி அவர் சார் இந்த தகவல் எல்லாம் பின்புலம் எல்லாத்தையும் சொன்னார். இதற்கான ஏற்பாடுகள் என்னென்னலாம் செய்திருக்கோம் அந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நாங்கள் அந்த ஷேடோ விழாமல் இருக்கிறத பார்க்குறதுக்காக சில மாடல்ஸ்லாம் செய்து வச்சுருக்கிறோம். அப்புறம் ஒரு பெரிய டியூப் ஒன்று இருக்குது, அந்த டியூப்பில் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு குழாய் வழியாக சூரிய வெளிச்சம் படும் பொழுது நிச்சயமாக கீழே வெளிச்சம் தெரியும். பட்டு இன்றைக்கி அந்த குழாய் வழியாக வெளிச்சம் விழும்பொழுது கீழே எந்த நிழலுமே விழாது, அந்த மாதிரி அமைப்பு ஒன்று வச்சுருக்கோம். அதே போல் ஒரு ஸ்டூல் அமைப்பு வச்சுருக்கோம், அதில் கிராஸ் ஒயர் இருக்குது. இந்த கிராஸ் ஒயர் வந்து சூரியனோட அதோடய செலவை பொறுத்து அது ஆங்கிள்டாக விழும். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பர்டிகுலர் டயத்தில் 12:13 அந்த கிராஸ் ஒயரும் அந்த கீழே உள்ள நிழலும் ஒன்றா மேட்ச் ஆகி நிற்கும். இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தெரிவிக்கிறது மூலம் வரும் ஆண்டுகளில் இனிமே வரக்கூடிய நாட்களிலும் சரி, அதாவது இப்போ தெற்க போக 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 அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இதை செய்து பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த இதை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரியில் 21 நடைபெறுது. இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விடியேஷன். மாமல்லபுரம்லாம் நாளைக்கு தாங்க. நீங்கள் அந்த ஜீரோ ஷேடோட ஆப்பில் டவுன்லோட் பண்ணி ZSD இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷன் போடுறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கான நேரம் உங்களுக்கு வந்துடும். அதில் எல்லா இடத்துலையுமே தெரியும். இன்னைக்கு வெள்ளூரில் தெரியும், வெள்ளூரில் இன்னைக்கு தெரியும், வேலூர் ஹோசூர் பக்கத்தில் இன்னைக்கு தெரியும். ஓசூருக்கு கரெக்டாக ஓசூரில் வந்து நாளைக்குங்க. ஓசூருக்கு வடக்கால இன்னைக்கு தெரியும். ஓசூருக்கும் பெங்களூருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில் அது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து ஒரு குச்சி இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த குச்சியினுடைய நிழல் வந்து அதிகபட்சம் எவ்வளோ விழும், ரைட்? இந்த குச்சியினுடைய நிழல் அதிகபட்சம் எவ்வளோ விழும் அப்படின்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மேலே ஒரு மேடை போட்டேன்னா அந்த குச்சியினுடைய நிழல் வந்து அந்த மேடல் தான் உங்களுக்கு கீழே தெரியும். இதே கணக்கு தான் அந்த தஞ்சாவூர் கோபுரத்தினுடைய உயரம், அந்த தஞ்சாவூர் கோபுரம் அமைஞ்சிருக்கக்கூடிய மேல் கட்டுமானம், அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேல் கட்டுமானம் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த தஞ்சாவூருடைய கோபுரத்தினுடைய நிழல் அந்த மேல் கட்டுமானத்திலேயே விழுது, கீழே விழாது. ஸோ அதில் நிழலே ஏற்படாதுன்னு இல்லை, நிழல் ஏற்படும். அந்த நிழல் வந்து மேலேயே விழுந்துருது. நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு மேலே வந்து ஏறி போகிற ஒரு படி இருக்குது, அது வேலை நீங்கள் மேலே போனீங்கன்னு சொன்னானாக்கா அங்கே நீங்கள் நிழலை பார்க்கலாம், கீழே பார்க்க முடியாது. அது கீழே பார்க்காத அளவுக்கு அந்த இதை வந்து பெருசாக கட்டியிருக்காங்க, இந்த இதை வந்து அகலப்படுத்திருக்காங்க. ஸோ அதால் வந்து கீழே விழல, அதை வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அகலப்படுத்திருக்காங்க. குறிப்பிட்ட நாளில் வந்து ஒரு கன்னியாகுமரி இதே தான் கணக்கு. இப்போ வந்து காந்தி பிறந்த அன்னைக்கு வந்து அந்த லைட் போகிற மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து இந்த ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டு பகுதியில் வந்து இரும்பு காலத்தில் ஆரம்பிக்குது, 3000 AD இரும்பு காலம் தமிழ்நாட்டில் இருந்த சமயத்தில் இது ஆரம்பிக்குது. அப்போது இருக்கக்கூடிய பல புதைக்குழிகள் இருக்கு இல்லையா, அதாவது முக்கியமான நபர்கள், முக்கியமான நபர்னால் அன்றைக்கி வந்து பொது நன்மைக்காக பாடுபட்டவங்களை வந்து அந்த மாதிரி புதைக்கிற வழக்கை நம்ம வந்து நம்முடைய சங்க இலக்கியத்திலாம் பார்த்துருப்போம் இல்லையா, புலியிலேருந்து காப்பாற்றினாங்க அல்லது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா.
அந்த மாதிரியான புதை குழிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் வந்து கரெக்டாக சூரியன் கிழக்க உதிக்கக்கூடிய நாளில் வந்து அந்த ஓட்டை வழியாக உள்ளே ஒழிப்போம். அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அகழ்வாராய்ச்சியில் நமக்கு தெரியுது. ரொம்ப சிம்பிள், நான் சொன்ன அதே தான். அதாவது வந்து இன்றைக்கி உதாரணமாக சென்னைக்கு மேலே சூரிய ஒளி போகும்னு நமக்கு தெரியும். இப்போ நான் சென்னையில் ஒரு நினைவிடம் கட்டி இன்னைக்கு கரெக்டாக 12 மணிக்கு ஒரு நேர் வழங்கினா என்ன பண்ணோம், அந்த ஆங்கிளில் நான் வந்து அந்த ஓட்டையை போடுறேன். அந்த ஆங்கிளில் நான் அந்த ஓட்டையை போட்டேன்னா கரெக்டாக சூரியன் வந்து வருஷத்தில் 2 நாள் வந்து இதுக்கு தலைக்கு மேலே வரும். அதே மாதிரி வந்து நான் வந்து அக்டோபர் 2 இங்கே நான் நேர் வர்ற மாதிரி பண்ணேன்னா என்ன அர்த்தம், அக்டோபர் 2 வந்து சூரியனுடைய ஆங்கிள் என்னவாக இருக்கும் 12 மணிக்கு அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணி அதை நான் வந்து அந்த இடத்துல ஓட்ட போட்டேன்னா அன்றைக்கி வந்து உள்ளே வரும். ஸோ இதுவும் இந்த கணக்குலேருந்து வருதான். இன்றைக்கு நாம் வந்து காந்தி நினைவிடம் போன்ற பல இடங்களை நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு காலத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில், இது தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த பழக்கம் இல்லை, உலகத்தில் பல பண்பாடுகளில் இருக்குது, தமிழ்நாடு நமக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு தகவலை நான் அதை சொன்னேன். இரும்பு காலத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு, ஏன்னா அந்த காலத்தில் தான் வந்து இந்த நிழல் ஒளியை வச்சு நேரம் கணக்கிடக்கூடிய இது வந்து துவங்கியது. அந்த சமயத்திலேருந்து இது இங்கே தஞ்சாவூரில் ஏன் இன்னைக்கு சொன்னாமல் இந்த நிகழ்ச்சியை வந்து முன்னாடியே ஏற்பாடு பண்ணல அப்படின்னு கேட்குறீங்க. இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னிலேருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே நிழலானால் துவங்க போகுது பெரும்பாலும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த சென்னையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நேரடியாக காமிச்சு நம்ம நடத்தினோன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மற்றவங்கள்லாம் வந்து அதை வந்து பார்க்க தயாராகலாம் அப்படிங்கிற கருத்தில் தான். ஏன்னா வந்து நாளைக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மாமல்லபுரம் போன்ற இடத்துல நடக்க போகுது, 21ஆம் தேதி தான் பாண்டிச்சேரியை ஒட்டிய இடத்துல நடக்க போகுது, ரைட். இந்த மாதிரி வெவ்வேறு நாட்களில் தான் இது நடக்க போகுது. கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு, கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம். நாளிலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தணும்னா, இதை நான் 10 நாள் முன்னாடி நடந்தேன்னா நிழல் நாள் எப்படி நடக்கும்னு தெரியாது. அப்படி நேரடியாக உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறோம், என்ன செய்ய முடியும் அப்படின்னு காமிக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நாளைக்கு பாண்டிச்சேரிலையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நாளைக்குள்ள 21ஆம் தேதி. ஸோ ஒரு 2 நிகழ்ச்சி இருந்தால் ஒரு பரவலான ஒரு கருத்து பரவும் அப்படிங்கிறது. சொல்லுங்கள். இந்த இசட்எஸ்டி ஆப் இருக்கு கூகுள் பிளேயில், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு அதை கிளிக் பண்ணிட்டா இந்த மேலே இருக்கிற கூகுள் ஆப்பில் இசட்எஸ்டினே வரும்ல, அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு உள்ளர போயிட்டு லொக்கேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட லொக்கேஷனை கொடுத்தாவோ, இல்லாட்டி இசட்எஸ்டி ஃபைண்டர்னு இருக்குது அந்த இடத்துல நீங்கள் எந்த ஊருக்கான லேட்டிடியூட போட்டிங்கனாவோ அந்த இடத்துல என்னைக்கு அந்த நிழல் இல்லாத நாள் ஏற்படும் அப்படிங்கிறத அது காமிச்சிடும். இதில் வந்து பல மொழிகளில் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆன எல்லா மொழிகளையும் இதை பண்ணியிருக்கிறாங்க. அந்தந்த ஊரில் உள்ள மக்கள் பார்க்கலாம். இல்லை முக்கியமாக 23.5 டிகிரிக்கு மேலே போனால் யாரும் இந்த இதை பார்க்க முடியாது, 23.5 டிகிரிக்கு கீழே போனாலும் பார்க்க முடியாது. அதோட ஏன்னா சூரியன் வந்து திரும்ப ஆரம்பிச்சிடும். தஞ்சாவூரில் கருணாசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு பர்டிகுலர் பங்குனி மாதம், பொதுவாக பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா சாமி மேலே வந்து சூரிய வெளிச்சம் படும். இப்போ உங்கள் வீட்டில் கூட இன்றைக்கி யாருக்கா பிறந்த நாள் இருக்குன்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஒரு டியூப் எடுத்துக்கோங்க, டியூப் எடுத்து ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல செவத்தில் வெளிச்சம் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிறந்த தேதி எழுதிருங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் விழும். இது வந்து நீங்கள் வீட்டிலே செய்து பார்க்கலாம். 2 பாயிண்ட் 2 டியூப், ஒரு டியூபு அல்லது 2 ரிங், இதில் அலைன்மெண்ட் ஆகணும், அவ்வளோதான். டியூப் தான் ஈஸி, டியூப் வந்து ரொம்ப ஈஸி. சூரியன் வந்து வெளிச்சம் விழுற மாதிரி நீங்கள் ரவுண்டாக விழுற மாதிரி நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸடாக பண்ணிட்டீங்கன்னா நகராமல் அடுத்த வருஷம் அதே நாள் அதே வழியாக சூரிய வெளிச்சம் அதே நேரம் அதே நேரத்தில் குழாய் வழியாக அந்த இடத்துல விடுவோம். இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி மேலே விழுற வெளிச்சம் சாமி பாதத்துலேருந்து மேலே வரைக்கும் போகும், அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். காரணம் என்னென்னா சூரியன் நகர நகர என்னன்னா அந்த சூரியன் இப்படி போகுது இல்லையா, இப்படி போ முகத்துலேருந்து கீழே பாதம் வரைக்கும் போகிற மாதிரி அந்த ஒவ்வொரு இதுலேயும். சூரியன் கீழே இருக்கும்போது வந்து இங்கே ஒரு லைட் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும், சூரியன் மேலே போகும்போது லைட்டு அந்த நிழலினுடைய அளவு கம்மியாகும் இல்லையா,
அதை வச்சு ஏற்பாடு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம், அது நீங்கள் வீட்லேயே செய்து பார்க்கலாம், சரிங்களா?